FDFS அப்படின்ற ஒரு டேர்ம் பப்ளிக் மத்தியில் எந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனை பெற்றிருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. ஓகே, இப்போ ஜெயிலருக்கு வந்து ஸ்பெஷல் ஷோவே கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இல்லை எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா 4 மணிக்கு அந்த முன்னாடி போகிறது, அந்த செலிப்ரேஷன்லாம் பார்க்குறது, அதுவே ஒரு தனியார் வைப்பாக இருக்கும். அனிருத் வேறு பயங்கரமாக மியூசிக் போட்டுருக்கா, அது ஒரு தனி வைப் இருக்கும். இருந்தாலும் தலைவர் இல்லைன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்பெஷல் ஷோ கண்டிப்பாக வேணும் மேம். ஸ்பெஷல் ஷோ இருந்தால் தான் அது ஸ்பெஷலாக இருக்கும், இல்லைனா நார்மலாக இருந்தாலும் ஆகிடுது. வெடிக்கத்தால் வந்து ஃபேன்ஸ்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, வேறு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் கிளாஷ் ஆகும்போது சண்டை வருது. தெரிஞ்சு 8 மணின்றது கரெக்டான, 9 மணி தான் கரெக்டான. விஜய் அஜித் ரெண்டு பேருடைய படம் ரிலீஸ் ஆச்சுல, ஸோ அந்த டைமில் ஒரு இதில் டெத்தாக இருந்துச்சுல, அதனால கூட இருக்கலாம். தேவையில்லைன்னா நம்மளுக்கு தேவையில்லை, ஹீரோஸ்க்கு தேவை. ஏன்னா அவங்க எப்படின்னா இப்போ நம்ம விளையாட ஏதோ ஒன்று ஒரு கேம் விளாண்டா கூட நம்ம நம்பர் ஒன் ஸ்பாட்டுக்கு இது பண்ணுறோம்ல, ஸோ அவங்களோட ஸ்டண்ட்டுக்காக அது பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணும். மேபி ஃபேன்ஸோட ப்ரிகாஷன்லாம் தடுத்து அந்த மாதிரி பண்ணலாம், அதுக்காக தடுத்து. மூவி போனப்போ மார்னிங் ஷோ ஆனப்போ ஆக்சிடென்ட்லாம் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க ஃபேன்ஸு. தலைப்படமும் இப்போ ரீசெண்டாக என்னமோ ஆயிடுச்சு ரோஹினி தியேட்டர் வாசல்லையே, நாங்களும் அப்போயே அங்கே தான் இருந்தோம். அதனால மேபி ப்ரிகாஷன் நிறையா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரசிகன்னா போய் படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ரிவ்யூ சொன்னீங்கன்னா அதுவே போதும், அதுவே அவங்களுக்கு ஒரு சொல்கிற மாதிரி தான், குட் தான். அது கண்டிப்பாக ரசிகர்களுக்காக தேவை தான், அவங்க ரசிகர்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போ ஹீரோக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தேவை தான். ரசிகன்ற முடியல போய் பார்க்கலாம் அவ்வளோதான், அதுக்கோசம் சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நல்ல ஃபிலிம் என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். சில பேர் குடிச்சிட்டு வராங்க ஷோஸ்க்கு, அது வந்து ரூல்ஸில் கிடையாது கண்டிப்பாகவே. அதனால அந்த அது வந்ததுனால இந்த இஷ்யூ இதில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்களோ என்னோ, அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க யோசிக்கிறாங்க, அது அவங்களுக்கு தான். நார்மலாகவே 5 o'clock அந்த டைமில் பாடுறது தான் நல்லாயிருக்கும், இது 9 o'clockன்றது சரியில்லை மேம். மேபி ஏர்லி மார்னிங்லேருந்து வச்சா லைக் தே கேன் ஆட் மோர் ஷோஸ், ஸோ மோர் பீப்புள் கேன் கோ டு த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த மார்னிங். ரசிகர்களும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, ஏன்னா மாசம் அவங்க பேனரு அதெல்லாம் ரெடி பண்ணி தலைவருக்காக நல்லா பண்ணுவாங்க, அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது அவ்வளோதான். யாருக்கு அதிகமாக கூட்டம் வருது, ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்களோன்னு தோணும். எனக்கு தெரிஞ்சது தேவையில்லை தவிர, இந்த ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோஸ்லாம் வந்து கேர்ள்ஸ் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, ரொம்ப பாய்ஸ் கூட தான் இருக்கும். பட் இப்போ ஓரளவுக்கு கேர்ள்ஸ் வராங்க, அது எந்த அளவுக்கு கேர்ள்ஸ்க்கு சேஃப்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பொண்ணுங்கள்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாய் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேர்ள்ஸுக்கு ஸ்பெஷல் ஷோ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் யாரும் போகிற மாதிரி எனக்கு தெரியல, யாரும் போகிறாங்க போகிறதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்தளவுக்கு ஈக்குவல் டு மென்னாக போகிறது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ போகிறாங்க. நம்ம பசங்க நிறைய அலப்பறை பண்ணுவாங்க, ஏதாவது பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கும், அதனால மேபி பேன் பண்ணுவோம். வரக்கூடாது தான், பட் ஆனால் வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிப் மோட் ஒன்று தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க போல். ஸோ அதில் வர்றது அந்த இது தான் வந்துட்டு குடிச்சிட்டு வர்றது. அப்புறம் ஃபேன்ஸ்லாம் வந்து தேட்டருக்கு முன்னாடி இது பண்ணிடுவாங்க, மோஸ்ட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த பைக்கில் ஸ்டண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையும் பார்ப்பாங்க, சண்டை வரும். இல்லை அலோவ் பண்ணுறாங்கன்னா உங்களோட ரூல்ஸ் உங்களுக்கு எந்த லிமிடேஷன்ஸ்னு உங்களுக்கு தெரியுதுன்னா எங்கே வேணாலும் போகலாம், தப்பு கிடையாது. உங்களோட லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், யாரும் டிசைட் பண்ண தேவை. மேபி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இவ்வளோ எல்லா பெரும் பசங்களாக இருப்பாங்க நம்ம எப்படி போகிறது அப்படின்னு மேபி நினைக்கலாம். ஏன்னா இன்செக்யூரிட்டி அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதனால கூட போகாமல் இருக்கலாம். இல்லை விமன்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாருக்கிட்டையும் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் அந்த இடத்துல வந்துட்டு ஃபன் இருக்கும். இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு மென்ஸ் ஒரு படத்தை என்ஜாய் பண்ணுறாங்களோ அதே போல் விமனும் என்ஜாய் பண்ணுறது தான் வந்துட்டு ஈக்குவலான இது இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு சில பேர் நான் வந்துட்டு நிறைய டாக் ஷோஸ் அதெல்லாம் நான் பார்ப்பேன், பார்க்குறதுல என்னென்னா எல்லாத்தையும் என்ன சொல்கிறது மெயினாக அவங்க மென்ஷன் பண்ணுற விஷயம் என்னென்னா அந்த இடத்துல ஃபன் இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். எப்படின்னா எல்லா படத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எந்த படத்தை போய் பார்க்கணும்னு, ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு செட் இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சில டேரக்டர்ஸ் வந்துட்டு ஃபேவரட்ஸ் இருப்பாங்க, இந்த டேரக்டர் படம் பார்க்கலாம், இந்த ஹீரோ படம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்மளை புஷ் பண்ண தேவையில்லை. ஜென்ரலாக எப்படியே இருந்தால் அப்படின்னு ஓகேன்னு தோணுது. ஸ்பெசிஃபிக் பீப்புள் இருப்பாங்களே அதை மாதிரி ஒரு கூட்டம், இப்போ வந்துட்டு அந்த மாதிரி படத்துக்காக பெருசாக ஸ்பெண்ட் பண்ணுற ஆட்கள் கிடையாது. இதை மாதிரி படம் ஜஸ்ட் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது, இன்னும் கல்ட்டா படம் எடுக்கிற டேரக்டர்ஸ்க்காக அவங்களுக்காக வெயிட் பண்ணுற அந்த ராம் அவங்கள மாதிரி படம் எடுக்கிறவங்களுக்காக வெயிட் பண்ணுற டீம். டிஎஃப்எஸ் போயிருக்கீங்களா? ஆ போயிருக்கோம். எந்த மூவிக்கு? நாங்கள் மோஸ்ட்டாக எல்லா விஜய் படம் தலைப்படம் போயிடுவோம். தலைப்படம் தான் இல்லைக்கா நான் பண்ணல. ஏன், ரீசன் என்ன? வீட்டில் விட மாட்டாங்க. அப்படியா? இந்த காலத்தில் பசங்க வீட்டில் விட மாட்டாங்க. ஆ தலைவர் ஸ்க்ரீன் பிளே பார்க்குறதே ஒரு கெத்து தானே, அதுவும் மியூசிக்கும் அவருக்கும் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக போகும். எந்திரன் படம் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷோ படம் விடுதலை. அந்த படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நானும் என் ஃப்ரெண்ட் அவரும் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து படையப்பா, அது ரொம்ப ஓல்டு, இப்போ ரீசெண்டாக எதுவும் போடணும். நன்றி, வணக்கம் சார்.